Dear friends, very very warm welcome to all. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். வேறு வேறு சில ஒர்க்ஸில் இருந்ததுனால நம்ம கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியல. இன்றைக்கி எகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கவர் ஆகிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வர்றோம். ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போட்டோம், அடுத்து சயின்ஸ் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு வர்றோம். எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஐடியாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ லெசன்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சப்ராக்ஷன் தான். ஏற்கனவே வந்து நம்ம சப்ராக்ஷன் ஃப்ரம் பேஸ் குவாண்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். இன்னைக்கும் இன்னொரு சப்ராக்ஷன் டாபிக்கோட வந்திருக்கோம். அதாவது ரெண்டு நம்பரை வந்து எப்படி லிமிட்டட் டைம்ல சப்ராக்ட் பண்ணி எக்ஸாக்டான ஆன்சரை கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் ஒன்று தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இதோட ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் வந்து வரும். சீரிசன் சப்ராக்ஷன், ஆல்ரெடி சப்ராக்ஷன் ஃப்ரம் பேஸ் குவான்டிட்டிஸ் போட்டிருந்தோம். அதில் வந்து பேஸ் நம்பர்ஸை மட்டும் எடுத்து பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது 10 சீரியஸ் 10, 100, 1000 இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே சப்ராக்ஷன் தான், ஆனால் பேஸ் நம்பர் வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு பேஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சப்ராக்ஷன் ஒரு பர்டிகுலர் பேஸ் நம்பர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சி லிசன், இப்போ 88 - 9, இப்போ 88லேருந்து நம்ம 9 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோமோ அதோட பேஸ் நம்பர் பார்க்கணும். 9க்கு இருக்கிற நியர்பை பேஸ் நம்பர் வந்து 10. ஸோ 9க்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் 0 மாதிரி வர்ற மாதிரி நம்பர், 10, 20 இந்த மாதிரி 0 மாதிரி வர நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 9க்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் வந்து 10. அப்போ கிவன் நம்பரோட அந்த 10 சப்ராக்ட் பண்ணிடணும். 88ல 10 போச்சுன்னா 78, அதோட 1 ஆட் பண்ணால் 79 ரிசல்ட்ஸ். அதாவது 9க்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் 10, எடுத்த நம்பர்லேருந்து அந்த 10 சப்ராக்ட் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிக்கணும். அதான் ப்ரொசீஜர். இப்போ அடுத்து பாருங்க 163 - 99. இப்போ 99க்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் வந்து என்னது? 100. அப்போ அந்த 100 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 163 - 100 என்னது? 63. அதோட 1 ஆட் பண்ணால் 64. தட் இஸ் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 163ல 100 சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா 99 பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் வந்து 100. ஸோ 163ல 100 சப்ராக்ட் பண்ண என்னது? 63. அதோட 1 நம்ம என்ன செய்யறோம்? ஆட் பண்ணுறோம். இதுதான் ரிசல்ட். இப்போ பாருங்க, இப்போ 39க்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் வந்து 40. அப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர்லேருந்து 40 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். 176ல 40 போச்சுன்னா என்னது? 136. அதோட 1 ஆட் பண்ணால் 137. இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்க 78 - 19. 19th பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர், நியர்பை நம்பர் என்னது? 20. அப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர்லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் 58. அதோட 1 ஆட் பண்ணால் 59. இட் இஸ் அ ஆன்சர். அதாவது நம்ம எந்த ஒரு நம்பர்லையும் இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், அந்த சப்ராக்ட் பண்ணுற நம்பர் எதை சப்ராக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு இருக்க பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர். இப்போ 9னா ஃபார் எக்ஸாம்பிள் 10. அப்போ நம்ம எடுத்துருக்க நம்பரோட அந்த 10 சப்ராக்ட் பண்ணி அதுலேருந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 99, 100க்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் 100. அப்போ நம்ம எடுத்துருக்க நம்பர்லேருந்து 100 சப்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 39, 39ஓட பேஸ் நம்பர் வந்து 40. அப்போ நம்ம எடுத்துருக்க நம்பர்லேருந்து 40 சப்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 19 பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பர் 20. அப்போ 78லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ பேஸ் நம்பர் என்னன்னு பார்த்து அதை எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோமோ அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ லெசன். இது மாதிரி நிறைய சப்ராக்ஷன் டிக்ஸ் ட்ரிக்ஸ் வந்து நமக்கு வரும். பர்டிகுலராக இது 9 ஓரியன்டாக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து சப்ராக்ஷனை ஈஸியாக வித்தின் 2 செகண்ட்ஸில் பண்ணி ரிசல்ட்டை எக்ஸாக்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.